யாரா சொன்ன? சரி சாமி, உள்ள இருக்கிறதெல்லாம் சரிதா, உள்ள இருக்கிறதெல்லாம் சரிதா. உனக்கு தர்றேன் கொஞ்சம் பொருள், நான் உனக்கு தேவையான பொன்பொருளாம் நான் அப்போ தர்றேன். இறங்கு சாமி, கீழே இறங்கு. ஆ, நடத்த முடிக்க முடியாது. ஆண்டவா அரிராமக்காரா, யார் ஆறு மேலே இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் கை தட்டணும், நான் மட்டும் வரட்டு கட்டாக கத்திக்கிட்டு இருந்தால் சாமி வராது. நீங்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தினா தான் சாமி வரும். உனக்கு இரவை கையாடி அடிவை கையாடி அடி விதவித அம்மா உனக்கு ஆரங்கடி உனக்கு தரேன் கொஞ்சம் பொருள், நான் சொல்றத பஸ்ட் கேளு சாமி. மூக்கை எடுத்து விட்டுறாத, நாளைக்கு நடத்து போக முடியாது. இங்கே பாரு, கீழே இறங்கி ஆடு. உன்னை எப்போ நான் மேடைக்கு இப்போ நான் சொல்கிறதா நீ கேட்கணும். எப்போ உன்னை நான் மேடைக்கு கூப்பிட்றனோ அப்போ வந்து உனக்கு தேவையானதெல்லாம் நீ கேளு, நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன். உனக்கு தேவையான பொன்பொருளாம் நான் அப்போ தர்றேன். இறங்கு சாமி, கீழே இறங்கு. ஆ, நடத்த முடிக்க முடியாது. ஆண்டவா அரிராமக்காரா, நீ தாண்டா காப்பாற்றணும். இறங்கு சாமி, அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல. உனக்கு தேவையான பொன்பொருளாம் உன்னை எப்போ நான் மேடைக்கு கூப்பிட்றனோ அப்போ வந்து தான் நீ கேட்கணும். நீ என்னையே மிரட்டி பாக்குற. சரி, அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல. இந்த வெள்ளச்சாமிக்கு இத்தனை பேருனா, இந்த கூட்டத்துல என் வெள்ளையம்மாளுக்கு எத்தனை பேர் பார்க்கணும்? 5 வயசு அறியாத பருவத்துல வாழ்ந்தாள், என் கூட செத்தாள், என் கூட சத்தியம் பண்ணி கொடுத்தடி சண்டாளி. சாமி கொஞ்சம் தள்ளி மண்டி போடு சாமி, செவத்தில் முட்டிக்கிட்டேன்னா காலில் நான் பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் பின்னாடி போ. இந்த கூட்டத்தில் பிள்ளைக்கம்மா வாழ்ந்தாள், ஏன் கூட செத்தாள், ஏன் கூடன்னு மதுரை மீனாட்சியம்மனை சாட்சி வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்ததற்காக இந்த கூட்டத்தில் என் பிள்ளையம்மா யார் யார் மேலே இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் கை தட்டணும், நான் மட்டும் வரட்டு கட்ட கத்திக்கிட்டு இருந்தால் சாமி வராது. நீங்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தினா தான் சாமி வரும். கை தட்டுங்கம்மா, அப்படி எல்லாருமே கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டு, எல்லாருமே கை தட்டு. அப்படி இருந்துட்டாலும் இல்லையம்மா, எங்க இருக்கிற இந்த கூட்டத்தில் நீ யாரும் மேல இருக்கிற? இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆடி வருவாங்க பாப்பம்மா? பாப்பம்மாடா பாப்பம்மா, கம்பெனிக்கு போயிடுச்சா? அப்படி இருந்த ஓடிவா இல்லையம்மா, ஓடி பார்க்கலாம். அடி உனக்கு அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா, உனக்கு அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா, அடியே சண்டாளி வெள்ளையம்மா, உனக்கு அத்தடிச்சு சாயத்துங்க. ஓடிவா சாமி, உனக்கு 7 பேருடன் பிறந்த, 7 பேருடன் பிறந்த நீ இளைய கண்ணி வெள்ளையம்மா, உனக்கு வெள்ளரவை கையடி, வெள்ளேரவை கையடி, உனக்கு விதவிதம்மா ஆரங்கடி. நீ கோடாளி கொண்ட போட்டி, கோடாளி கொண்ட போட்டி, நீ கோவிலுக்கு போற பொண்ணா, அடி உனக்கு சாலையில 2 மரம், ஈச்சம்பட்டி சாலையில 2 மரம், உனக்கு சமத்தாரி மச்ச மரம், உனக்கு பரட்டு புளிய மரம், பரட்டு புளிய மரம், உனக்கு பம்மாடு தில்லைவனா, பரட்ட புளிய மரம், பரட்ட புளிய மரம்,
உனக்கு சுருட்டு புளிய மரம், சுருட்டு புளிய மரம், உனக்கு சுரண்டாடு தில்லைவனாய், அடியாறு பொருள் பிள்ளையம்ம திருப்பத்தூரா, அடி திருப்பத்தூரா, அடி அத்தடுத்து பிள்ளையம்ம சாயத்துண்ணா, அடி ஏழு பேரி சந்தாளியுடன் மிரந்த, அடியுடன் மிரந்த, அடி இளைய சந்தாளி வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அடி வல்ல நல்ல உனக்கு இரவை கையாடி, அடி இரவை கையாடி, அடி விதவிதம்மா உனக்கு ஆரங்கடி, அடி கோடாளிதா சந்தாளி குண்டா ஓட்டி, அடி குண்டா ஓட்டி, அடி கோவிலுக்கு சந்தாளி போற பொண்ண, சாலையிலே உனக்கு இரண்டு மரம், அடி ரெண்டு மரம், அடி சமத்தாரி உனக்கு வச்ச மரம், அடி சாலையிலே உனக்கு இரண்டு மரம், அடி ரெண்டு மரம், அடி சமத்தாரி உனக்கு வச்ச மரம், பரட்டனல்ல சண்டாளி புளிய மரம், அடி புளிய மரம், அடி வந்தடிக்கே உனக்கு தில்லை மரம், சலையிலே ரெண்டு மரம் உனக்கு சமத்தாரி வச்ச மரம், பரட்டனல்லே புளிய மரம் உனக்கு, பரட்டனல்லே புளிய மரம் உனக்கு அம்மாட தில்லைவனாய், அப்படினட்டாலும் என் வெள்ளையம்ம கோடாளி கொண்ட போட்டு கோவிலுக்கு நடந்து போனா எத்தனை மஞ்ச கேப்பா, எத்தனை மஞ்ச தெரியுமாடா, எத்தனை மஞ்ச தெரியுமா, அடி அஞ்ச மந்த சண்டாளி அறக்கு மந்த, அடி அறக்கு மந்த, அடி அழக கண்ணை வெள்ளையம்ம குளிக்கு மந்த, அறக்கு மந்த, அடி அறக்கு மந்த, சண்டாளி குடகு மங்க, அடி குடகு மங்க, அடி புள்ளிடத்தை சண்டாளி சரக்கு மங்க, ஏழு மங்க சண்டாளி இளைய மங்க, அடி இளைய மங்க, அடி இளங்கிலேயே சண்டாளி குளிக்கு மங்க, இளைய மந்த தாயை இலங்கையே உழைக்கும் வந்த, கொத்து மந்த குடகு மந்த உனக்கு, கொத்து மந்த குடகு மந்த உனக்கு, கொள்ளிடத்தை சரக்கு மந்த, அப்படினட்டாலும் இந்த நாடகத்தோட ஐதீகமே வெள்ளையம்மாளுக்கு விருது கொடுத்து ஆடப்படணும். ஊருக்காரங்க நீங்க சம்மதிச்சிக்கன்னா வெள்ளையம்மாளுக்கு விருது கொடுத்து ஆட விடலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். சம்மதம்னு சொல்கிறதுக்கு அப்புறம் கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாருக்குமே சம்மதமா. ஏன்னா முந்தானத்து போன ஊரில் அப்படித்தான் நாங்கள் பட்டில் மேடை ஏற்றி விட்டு ஆயப்பன் காலைல சண்டைக்கு வந்துட்டாங்க, அதில் தான் கேட்டுக்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு சம்மதம்னா கை தட்டுங்க, அப்படி இல்லாட்டி அப்படியே அடுத்த கடைக்கு போயிடுவோம். அதாவது வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நம்ம ஏரியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒரு அப்படி கேட்பாங்க, மனசார ஊருக்காரன் ஏத்துக்கிட்டாதான் நாங்க குடுப்போம். யூடியூப்
ஐயோ வந்துரு சாமி, வெள்ளையம்மா மோசமான தெய்வம். அந்த ஏழு அண்ணன் நீ ஒரு ஆளா? இப்பதான் தெரியுது. ஐயோ கொஞ்சம் கொடுத்தா நிறைய கொடுறா லூசு மேல. ஐயோ நீ ஏதோ ஆண்டவருக்கு தென்ன கதை தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருந்துட்டாலும் என் வெள்ளையம்மா வந்து மனசு குளிர் ஆடணும். நீங்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தி குலவ சத்தை போட்டால் மட்டும்தான் வெள்ளையம்மா மனசு குளிர் ஆடும். இல்லாட்டி கேட்குற பொன்பொருள் வாங்கி கொடுக்க என்ற காசு இல்லை. தெய்வமே கைதட்டுங்கம்மா, அப்படி எல்லாமே தூரம் கைதிருங்க பாப்போம். அட கைதட்டுங்கம்மா.